அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாலிவுட் தமிழ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஓவர் படத்தோட ரிவ்யூ என்னோட கமெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பார்த்து முடிய கிழக்கு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க. நான் போக வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். கேம் ஓவர் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஒரு த்ரில்லர் மூவி. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா படத்தோட ஓப்பனிங்ல ஒரு மர்டர் ஒன்று நடக்கும். அந்த மர்டர் பண்ண கொலைகாரன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பவும் நம்மளோட டாப்ஸியோட லைஃப்ல எப்படி இருக்கும். டாப்ஸியோட லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு தப்பான ஒரு விஷயம் நடந்து ரொம்ப பயந்த சுபாவமாக இருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன் இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப பயப்படுவாங்க. கொஞ்ச நாள் லைட் வெளிச்சம் இல்லைன்னா கூட ரொம்ப பயந்துடுவாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வினோதினி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டு வேலைக்காரே ஒரு நல்ல ரோல் பண்ணியிருப்பாங்க. அவங்க கூடவே இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாப்ஸிக்கு ஹெல்ப் பண்ணுற கேரக்டராக இருப்பாங்க. அவங்க லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் லைஃப்ல அந்த கொலவாரம் எப்படி வந்தால் அதனால என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சுன்றா இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி. கேம் ஓவர் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா டாப்ஸி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க ஒரு கேமர், ஒரு வீடியோ கேமர் கிரியேட் பண்ணி டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. அதே போல் வினோதினி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டு வேலைக்காக இவங்க கூட ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. டாப்ஸியோட லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதெல்லாம் ரொம்ப பயந்த சுபாவமாக இருப்பாங்க. கொஞ்ச நேரம் லைட் இல்லைன்னா கூட ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பயந்துடுவாங்க. ரொம்ப பதட்டமாயிட்டு ஒரு ஃபிக்ஸ் வர மாதிரி ஒரு மாதிரி மயக்க நிலைமை வர மாதிரி ரொம்ப பயந்துடுவாங்க. அது மாதிரியான ஒரு கேரக்டர் கூடவே எப்பவுமே வினோதினி வந்து பார்த்தீங்கன்னா கூடவே இருப்பாங்க. இவங்க லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இவங்க வீடு தனியான ஒரு வீடு. கரண்ட் போயிடுச்சுன்னா ரொம்ப பயப்படாங்க சொல்லிட்டு ஜென்ரேட்டர்லாம் கூட வாங்கி வச்சுருப்பாங்க. அதே போல் இவங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டை ஒன்று பார்த்தீங்கன்னா இவங்க கையில் கொடுத்துருப்பாங்க. டாப்ஸோட கையில் அந்த டேட்டை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த டேட்டோ பார்த்திங்கன்னா ஒரு விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது வந்து படத்தில் பார்க்கும்போது ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்கும். அதே போல் இந்த டேட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்கும். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்யூஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும். அதாவது இவங்களுக்கு ஒரு இல்யூஷன் ஒரு நடக்க போகிற விஷயத்த ஏற்கனவே இவங்க கனவுல வர மாதிரி ஒரு விஷயம் காமிச்சுங்க. அது ரொம்ப நம்புகிற மாதிரியும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா டாப்ஸி வருவாங்க. அந்த விஷயம்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வில்லன் ரோலை வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸாகவே வச்சுருப்பாங்க. யார் வில்லனே பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் படத்தில் காமிக்க மாட்டேன். கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்குது. அதாவது இந்த படத்தில் ஒரு வீடு, அந்த வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க, ஒரு வாட்ச்மேன் இருக்காரு. அதை வச்சு ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரக்டர் அஸ்வின் சரவணன் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாவே இருக்குது. ரொம்ப ஒரு டெக்னிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. சினிமாட்டோகிராஃபி அப்புறமா மியூசிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ராம் ஈத்தன் நினைக்கிறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்தில் இது ஒரு மிக பெரிய ப்ளஸ். ஏன்னா ஒரு த்ரில்லர் மூவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைலண்ட்டு ரொம்ப பெரிய ப்ளஸ் தான். அப்புறம் அந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு தியேட்டரில் போய் பார்க்குற ஒரு செமையான ஒரு த்ரில்லர் மூவி. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே போய் பார்க்கலாம். ரொம்ப பயப்படுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயம்னு சொல்ல முடியாது, அது மாதிரி இருக்கும். படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு அந்த கொலைகாரன் வரும்போது போலீஸ் ஃபோன் பண்ணுவாங்க பாரு, ஒரு 5 நிமிஷம் இருக்கும். அந்த 5 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அது ரொம்ப நல்லா படத்தில் சொல்லியிருப்பாங்க. தியேட்டரில் போய் பாருங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூவி. தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ குட் டே.